பத்து மாசம் சுமந்ததையே பத்தாயிரம் முறை சொல்லி காட்டுறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை மனசுல வச்சு சுமந்தாலும் ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவங்க தாங்க ஆண்கள். ஐயா பிரசவ அறையில தன்னுடைய பிள்ளையான அந்த ஒரு உயிரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக உடல் அளவுல போராடுறவங்க தான் பெண்கள். ஆனா அந்த பிரசவ அறைக்கு வெளியில தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் ஆக இரு உயிர்களையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக மனசளவுல போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தாங்க ஆண். நடுவரவர்களே, ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க வச்சு ஆதங்கப்பட்டு ஆ ஓன்னு கத்துறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா கூட அந்த எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தன்னுடைய பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தெரிஞ்சா அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக தன்னோட மனசுக்குள்ளே வச்சு வச்சு புதைச்சு வாழறவங்க தாங்க ஆண்கள். அம்மா இப்ப நீ சொன்னியே அது அற்புதமான உண்மைம்மா. இந்த இத்தினூண்டு விஷயத்தை பெருசாக்குறதுல பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன ஏதாவது நீ புரிஞ்சுக்கிறியா? என்ன நீ புரிஞ்சுக்கிறியா? நான் வச்ச சக்தி என்னைக்குதான் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல போற அப்படின்னு? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே நீ சொல்ல முடியும். நான் எப்போ வச்சாலும் நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல. இது என்ன சட்னி? ஒரு பெரிய பிரச்சனையா ஐயா? கிட்னியில பிரச்சனை வந்தா பெரிய பிரச்சனையா நம்ம நினைக்கலாம். காலையில வச்ச சட்னிய நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக முக்கால் மணி நேரம் ரகலை. அவன் ஆபீஸ்ல பேங்க்ல போய் அவன் என்னத்தை கணக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க? அவன் ரூபா பூரா சட்னி, தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி மாதிரியே தெரியுது அவனுக்கு. நடுவரவர்களே, எங்க ஆண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள்ங்க. என்னென்ன விஷயத்தை எங்க ஆண்கள் விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம். அம்மா பெரிய பெரிய தத்துவங்களா சொல்லிட்டு இருக்கிறியம்மா. உண்மையிலே உனக்கு நல்ல கணவன் கிடப்பாமா? உண்மையில மான ரோசம் வைக்க இத விட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டானாலே சூப்பர் கனவே அவன் தான். நடுவரவர்களே, எங்கேயாவது ஒரு குழாயடி சண்டை நடந்தாலும் சரி, இல்ல ரேஷன் கடையில இந்த வரிசையில நிக்கிற சண்டையிலயும் சரி, எங்கேயாவது நீங்க ஆண்களை பாத்திருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் இந்த பொம்பளைங்க தான் சண்டை புடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொம்பளைங்க எல்லாம் குழாயடி சண்டையில பிஹெச்டி வரையும் முடிச்சவங்க. அவங்கதான் போய் அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா நாலு சிண்டு கூட ஒரு இடத்துல ஒத்துமையா இருந்துரும், ஆனா நாலு கொண்ட ஒரு இடத்துல ஒத்துமையா இருக்கவே இருக்காது. நடுவரவர்களே, நடுவரவர்களே, சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ஏம்மா இவ்வளவு நேரம் தத்துவம் தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப பூரா வாழ்க்கையினுடைய பஞ்சு டயலாகா பேசுறியம்மா? ஒண்ணுமில்ல நடுவரவர்களே, அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உறவு தெரியுங்களா? அப்பாவினோட அருமை ஒரு பிள்ளைங்களுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா, அந்த பிள்ளை பெண் பிள்ளையா இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கு வீட்டுக்கு போகும்போது தாங்க அப்பாவோட அருமை புரிய வரும். அதே ஒரு ஆண் பிள்ளையா இருந்தான் அப்படின்னா அவன் அப்பான்னு ஒரு ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடுவரவர்களே அப்பாவோட அருமை புரியும். அழகா ஒரு திரைப்பட பாடல்ல ஒரு அப்பா பாடுவாரு பாருங்க, தன் பிள்ளைங்களை பார்த்து. பள்ளி கூடம் நான் போகும்போது பம்பரமா தினம் ஓடு வேண்டா, வாத்தி யார நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டா, அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலையெல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்ததே சந்தோஷம், நான் உங்களை பெத்ததே சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், ரெண்டு சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா அப்படின்னு அருமையா பாடுவாரு நடுவர்களே. ஐயா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்லெட், ஆம்புலன்ஸ், ஆண்ட்ராய்ட், ஆன்லைன், இதுல எதுலையாவது ஒரு பேர்ல பொம்ப்ளேட், பொம்புலன்ஸ், பொன்ராய்ட் அப்படின்னு பேர் வந்திருக்கீங்களா? இல்ல நான் கேக்குறேன். ஏமா கடையில போய் ஆம்லெட்னா தாமா முட்டையை போட்டு கொடுப்பாங்க, பொம்ப்ளேட்னா நம்மளை சந்தேகப்படுவாங்கம்மா,
யோ எங்க வந்து என்னையா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிமாய்ய. நடுவரவர்களே, தப்ப மன்னிக்கிறவன் மனுஷன், தப்ப மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பே கேட்காம மன்னிப்பு கேட்கறவன் தாங்க புருஷன். அப்படியேப்பட்ட புருஷனை தான் பொண்டாட்டிகளுக்கு பிடிக்கும்ன்ற. ஒரு மனிதனின் இறப்பு கூட சரித்திரமாக மாறும். ஒரு மனிதன் பெருந்தன்மையுள்ள நல்ல ஒரு மனிதனாக இருக்கும் பட்சத்திலே என கூறிக்கொண்டு, நிச்சயமாக குடும்பத்தினுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கு என்றுமே காரணமாக இருப்பது எங்களுடைய பொறுப்புள்ள ஆண்களை என சொல்லிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம்.